ஆனது நம நடராஜானது ஹரிமோகன் நம நடராஜானது. எனக்கென்று ஒரு மயானம் போ
அங்கே வருகின்ற பணங்களுக்கு கலப்பணம் உலகத்து வாக்கிரிச்சு வாங்கி பணத்தை தனம் செய் போ என்று அனுப்புவதற்கு போகிறேன். காசி என்ற மயானத்தை நோக்கி பணங்களை சுற்றி அரசனானாலும் தாண்டியா
மாப்பிளக்க பொய்யுரைத்தினவனையும் தான் சித்த அன்பிலான் ஆரியரை கூடி புப்பிளக்க வருகின்ற முட்டு ஈசங்களைப் போல புதல்வர்களை இன்று அவர்களை காப்பதற்கு வகையின்றி கைவிடும் மனமின்றி ஆபஸ்த குரங்கனைப் போல் அகப்பட்ட மனித வாழ்க்கை. ஹலோ, என்ன வாழ்க்கை? இளமுயல் உதயகுமாரை பாராட்டி, நடிப்பை பாராட்டி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்புளி பாருகின்றார். அவர் என்னுடைய உறவுக்கார் வந்திருக்காரு, அதனால ரொம்ப தொழில் வந்திருக்காரு. அத்தான் அவர்களுக்கு அது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாப்பிளக்க பொய்யுரைத்தின் அவனதின் தான் சட்ட அன்பிலான் ஆரியரை கூடி புப்பிளக்க வருகின்ற புற்று ஈசல்களைப் போல புதல்வர்களை இன்று அவர்களை காப்பதற்கு வகைந்து கைவிடவும் மனமீட்டி ஆபஸ்த புறமணிப்போல் அகப்பட்ட மனித வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? ஒரு சம இடத்திலே உருவாகி மண்ணி மைந்தனாக பிறந்து பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தாய், இறக்கும் பொழுது கொண்டு செல்வதற்கு என்னென்ன பாவங்களை செய்தார்களோ, என்னென்ன தீமைகளை செய்தார்களோ சிறுவழிந்து காட்சியளிக்கின்றான் இறைவா. இறைவன் தந்த வீடு அவன் மனிதனாகப்பட்டவர்கள் அடிக்கடி பிணங்களை கொண்டு வந்து சுற்றறிக்க வருகையில் அவருடைய பார்வைக்கு வருகிறார்.
அதனால அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்கு நான் ஆளாக வேண்டும். அப்படியா? அதை கூட நான் ஆளாக கூடாது என நினைக்கக்கூடியவன் இதனை ஏற்றுக்கொண்டால் என் கதையை சொல்கின்றேன். நாங்கள் கூறியபடி இலையோடு இலையாக மரத்தோடு மரமாக வரைந்திருந்து கேட்கின்றோம் ஐயா. இறைவா, ஆண்டவா, நான் என்ன பாதகன் செய்தேன்? நான் என்ன பாதகன் செய்தேன் அப்பா? இந்த உலகத்தில் எத்தனை நல்ல மனிதர்கள் தெய்வீக சிந்தனைகள் எல்லாம் இருக்கின்றார்களே, அவர்களிடத்தில் என் கதையை கேட்க வைத்திருக்க கூடாதா? இந்த பிள்ளைகளை விட்டு என் கதையை கேட்க வைத்திருக்கிறாய் அப்பா. உலகத்திலே ஒரு மனிதன் தன் பதைச்சுவைகளை மற்றவரிடம் கூறி குறைத்துக் கொள்வது தமிழ் மரபு என்று சொல்வார்களே இறைவா. பிள்ளைகளுக்கு இருக்கும் கண்ணை உள்ளம் கூட மனிதனத்திலே காண முடியவில்லையே. பிரயணமே, கவனத்தோடு இருந்து பிறந்த இந்த மண்ணே, பிறந்த இந்த மண்ணே, இந்த பாவி பிறந்தது மண்ணே, இறப்பதற்கு உணர்வு சம்பூர் சம்மாயிய மதம் பூர்ண உத்திரம்
ஆதியம் அஸ்தை சித்திரை சுவாதியம் அனிசியம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவாணம் அவிட்டம் சதையும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 மகளையும் பெற்றெடுத்து அந்த 27 மாதங்களையும் ஒருவனுக்கும் இடம் வைக்க எண்ணி தேவலத்திற்கு சென்று சந்திரனை அழைத்து ஏ சந்திரா என் 27 குழந்தைகளும் தாங்கள் மறந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்க அதற்கு சந்திரனும் சம்மதம் தெரிவிக்க அந்த 27 மாதங்களையும் சந்திரனுக்கு மடம் வைத்து சகல ஜீவன் அனுப்பும் பொழுது தக்கலாகப்பட்டவன் சந்திரன் அழைத்து ஏ சந்திரா என் குழந்தைகளிடம் பாரவச்சம் நடந்து கொள்ளுமாறு கூறி அனுப்பி வைத்தார். சாபத்திற்கு சந்திரனாகப்பட்டவன் ஒரு உருவாக அச்சரிக்க இதை கண்ட மலைமார்கள் மீண்டும் வாழ வேண்டும் என்று தக்க நடத்தில் வந்த மலையில தக்கனாகப்பட்டவன் பார்த்தான். ஏ சந்திரா என்னுடைய வாக்கியம் நடந்தபடியால் உனக்கு சாம் நெருக்கி இனி ஒரு உச்சம் கலைகள் வளரும் மறுபட்சம் கலைகள் தேவும் முழு பருவனாளவனுக்கு மட்டும் ரோவனுடன் வாழ வேண்டும் என்று கூறிய சாம் மோச்சனம் கொடுத்து வாழ்வு கொடுத்து சந்திரவனுடன் அனுப்பி வைத்தார். அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வெப்பநிலை அதிகரிக்க சந்திராப்பட்டவன் நீராளை எண்ணி எங்கும் தண்ணீர் கண்டு பூலோகத்திலே கழிவுக்கு சொன்ன தடாகத்திலே தண்ணீர்ப்பதை கண்டு தன் மலைமார்கள் 27 அழைத்து வந்து அக்குளத்திலே நீராடி விட்டு இவன் அடியாய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியாய் இவனுக்கு அறிஞ்ச